தமிழ் சினிமாவில் புன்னகைன்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் முதல்ல ஞாபகம் வர்றவங்க புன்னகை அரசி ஸ்னேகா தான். இவங்கள கரெக்ட் பண்ண தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லைங்க, பல வெளிநாட்டு பிரபலங்கள் கூட ட்ரை பண்ணாங்க. ஆனால் இந்த கிளி பிரசன்னாக்கு தான் கிடைக்கும்னு கடவுளே எழுதி வச்சிருக்காருங்க. வாங்க, ஸ்னேகா பிரசன்னாவோட காதல் கதை எப்படி ஆரம்பிச்சதுங்கிறத நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவங்களோட காதலுக்கு அடித்தளமாக இருந்ததே அமெரிக்கா தாங்க. எப்படின்னு தானே கேட்குறீங்க? அச்சமுண்டு அச்சமுண்டு அப்படிங்கிற படத்தில் ஸ்னேகாவும் பிரசன்னாவும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தோட ஷூட்டிங்காக இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்கா போயிருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அங்கே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருக்குங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சு இந்தியா வந்ததுக்கப்புறமும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வளர ஆரம்பிச்சிது. இவங்க அடிக்கடி மீட் பண்ணி அவுட்டிங்கெல்லாம் போவாங்களாமா. பிரசன்னா அவுட்டிங் போன இடத்துல ஏதாவது பொண்ணை பார்த்தா உடனே ஸ்னேகா அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல அப்படியெல்லாம் ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்களாமா. ஆனால் அந்த சமயத்தில் பிரசன்னா ஸ்னேகாவை பார்த்து உன்னை விட அழகான பொண்ணு வேற யாருமே இல்லைன்னு சொல்லுவாராமா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுனதுனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நெக்ஸ்ட் லெவலான ரிலேஷன்ஷிப்புக்கு போச்சு. அதுக்கப்புறம் ஸ்னேகாவோட வீட்டில் ஸ்னேகாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் ஸ்னேகாவோட பல ஃப்ரெண்ட்ஸ், நீ பேசாமல் பிரசன்னாவே கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் ரொம்ப நல்ல பையன், உன்னை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் பிரசன்னாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அதனால ஸ்னேகா பிரசன்னாவுக்கு கால் பண்ணி மீட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. பிரசன்னாவும் ஓகே சொல்லி ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ண இடத்துல ஸ்னேகா பிரசன்னாவை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. உடனே ஷாக்கான பிரசன்னா அப்போவே ஓகே சொல்லியிருக்காருங்க. யாருக்கு தான் இந்த புன்னகை அரிசி பிடிக்காமல் போகும். இதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லவ் பண்ணும்போது பிரசன்னாவுக்கு கிஃப்ட் கொடுக்கறது பிடிக்காதாம்மா, கிஃப்ட் வாங்குறதான் ரொம்ப பிடிக்குமாம்மா. அதே மாதிரி ஸ்னேகாவும் பிரசன்னாவை பார்க்கும்போதெல்லாம் ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்களாமா. இப்படி ஸ்னேகா கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையும் பிரசன்னா வீட்டில் ஒரு கபோர்டில் ஃபுல்லாக அடிக்க வச்சிருக்காராமாங்க. இப்படியே எத்தனை நாள் தான் லவ் பண்ணுறது, அடுத்த லெவல் கல்யாண பேச்சை வீட்டில் எடுக்கலான்னு முடிவு பண்ணி ரெண்டு பேருமே வீட்டில் சொல்லியிருக்காங்க. ஸ்னேகா வீட்டில் அவங்க கிட்ட உன்னை விட ஒரு வயசு சின்ன பையனை கல்யாணம் பண்ணிக்க போறியா, அதனால பின்னாடி பிரச்சனை எதுவும் வராதான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஸ்னேகா என் மனசை முழுசாக புரிஞ்சுக்கிட்டது பிரசன்னா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதனால எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள எப்பவுமே பிரிவே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு வீட்லேயும் சம்மதிச்சு May 11, 2012 ஸ்னேகாவுக்கும் பிரசன்னாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் முடிஞ்ச சில நாட்கள்லேயே இவங்க நியூசிலாண்டுக்கு ஹனிமூன் போயிருக்காங்க. போன இடத்துல பிரசன்னா காலில் கயிறு கட்டி விளையாடுற பங்கி ஜம்ப்பில் ஸ்னேகாவும் பிரசன்னாவும் விளையாடணும்னு ஆசைப்பட்டார் பிரசன்னா. ஆனால் ஸ்னேகாவுக்கு ஹைட்னாலே பயம், பயப்படாத நான் இருக்கேன்னு ஸ்னேகா கிட்ட பிரசன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்போவும் ஸ்னேகா ஒத்துக்கல. பிரசன்னாட்டிருந்து எப்படி தப்பிக்கலான்னு ஸ்னேகா செம்மையாக ஒரு ஐடியா போட்டாங்க பாருங்களேன். அது என்னென்னா பிரசன்னாக்கு டேட்டு குத்துறதே பிடிக்காதாமா. உடனே ஸ்னேகா நீங்கள் டேட்டு குத்திக்கோங்க, நான் கயிறை கட்டி குதிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்னேகா சொன்னாங்கிற ஒரே வார்த்தைக்காக பிரசன்னா உடனே போய் டேட்டு குத்திட்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்களாங்க இவங்களோட லவ் எவ்வளோ பெருசுன்னு. பிரசன்னா டேட்டு குத்திட்டு வந்து வா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜம்ப் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்னேகா காலில் கைத்தை கட்டி குதிச்சிருக்காங்க. பிரசன்னாக்காக ஸ்னேகாவும் ஸ்னேகாக்காக பிரசன்னாவும் பல விஷயங்களை விட்டு கொடுத்து அவங்களோட காதல் எவ்வளோ ஆழமானது நமக்கு தெளிவாகவே புரிய வச்சிருக்காங்க. பிரசன்னா வீட்டில் இருக்கும்போது ஸ்னேகாவுக்கு வீட்டு வேலைகளில் ஹெல்ப் பண்ணுவாராமா. அதுவும் சமைக்கும்போது ரெண்டு பேரும் மாறி மாறி ஹெல்ப் பண்ணிக்குவாங்களாமா. என் வீட்டில் என் பொண்டாடிக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது. ஆனால் ஸ்னேகா பிரசன்னாக்காக பல வெளிநாட்டு உணவுகளை சமைக்க கற்றுக்கிட்டாங்களாமா. இப்போது ஸ்னேகாவுக்கும் பிரசன்னாவுக்கும் ஒரு பையன் பிறந்திருக்கான். அந்த பையன் பேர் விகான். இப்போ பிரசன்னாவும் ஸ்னேகாவும் அவங்க பையனோட அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.